ஒரு ஒருத்தன் போராடுறானோ அவனை இந்த பாலியல் ரீதியாக தாக்குறது ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டான் கையில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஐம்பது ஐம்பது அறுபது மல்டிபிள் ரேப் கேஸ் இருக்கு மேலே அப்படின்னு போட்டிருக்கான் இவங்க ஃபஸ்ட்டு தாக்குறது என்னன்னா பேசும்போதே கெட்ட வார்த்தை பேசும்போதே பெண்களை வச்சு வீட்டில் இருக்கிற பெண்களை வச்சு எங்கள் அம்மா வச்சு அது கெட்ட வார்த்தை சொல்ல முடியாது நம்மளால் ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை தான் பேசுகிறாங்க பெண்களை பயன்படுத்தி ஒரு போலி தலித் ஆக்டிவிஸ்ட் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அது கோர்ட்ல கேஸ் எழுக்க போறேன்னா அதுல அவங்க வச்ச குற்றச்சாட்டுல ஒண்ணு கூட அவங்களால நிரூபிக்க முடியாது ஆனா அவங்க வச்ச குற்றச்சாட்டோட பல மடங்கு அதிகமா போயிட்டாங்க இவங்க இது தமிழிசை சவுந்தரராஜனோ வாணிதிரு சீனிவாசன் தான் பார்க்கணும் நாளைக்கு இவங்க வந்து இவங்க மேலே உழுவுதான் போறாங்க எப்படி ஒரு நாள் இவங்க உருவாக்கின இந்த மான்ஸ்டர் மாஸ்டர் இருக்குங்குவாங்க இந்த பிசாசங்களை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் ஒரு நாள் இவங்களை தான் கொத்திரி எடுக்க போகுது படக்காரங்க வராங்களோ மூன்றரை லட்சம் ரூபா ஒரு நைட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி தேங்க்ஃபுல்லி நிறையா போய் சேர்த்தி சேர்த்தி சொன்னனால மக்கள் கொஞ்சம் நம்பலை பை சான்ஸ் அதில் உண்மையான புகார் எதுவும் இருந்ததுன்னா நான் இது மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியாது நான் நேர்மையாக என்னோடய வேலை செஞ்சிட்ருக்கேன் நேர்மையாக செஞ்சுட்ருப்பேன் ஏன்னா மக்களோட அன்புனால தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஹைகோர்ட் அவதூறாக பேசுனது கூட அவர் வந்து அது எடிட்டிங்குன்னாரு அவர் ஓப்பன பப்ளிக்ல பண்ண தப்புக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறான் இதுவும் பப்ளிக்ல தான் நித்யானந்த சாமி கூட உட்கார்ந்துருந்தா அப்படி நம்ம கேட்டது என்ன எப்படி உட்காரலாம் ஏன் அந்த ஆள் கிட்ட உட்காரக்கூடாது ஏன்னா நீ நேஷனல் செக்ரட்டரியா இருக்க சமீபமாக உங்களை தவறாக சித்தரித்து ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரப்பப்பட்டு வருகிறது அது என்ன நினைக்கிறீங்க நான் இப்ப சமயத்துல ஒரு எச் ராஜா கிட்ட ஒரு காணொலியில் பேசினேன் அதுக்கப்புறம் ஒரு நானூத்தி ஐம்பது ஐம்பது ஐநூறு போன் கால் வந்துருச்சு என்கிட்ட அப்புறம் சுவாமி நித்யானந்தா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அந்தாலும் நாடு விட்டு ஓடி போயிட்டால் நம்ம தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணோம் அது வெளியே வந்துருச்சு இப்போ நாட்டில் இல்லை மனுஷன்ட்டு ஜக்கி வாசுதேவ் வந்து ஓப்பனாகவே நல்லா மாட்டிக்கிட்டார் நம்ம மேலே கேஸை போட்டு அவரே ஆவணங்கள் கொடுத்து நல்லாவே மாட்டிக்கிட்டார் ஸோ இதெல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்துக்கிச்சு ஒரே டைமில் சேர்ந்த உடனே பக்தாஸ்க்கு வந்து பயங்கர கோபம் இவங்க ஃபஸ்ட்டு தாக்கிறது என்னன்னா பேசும்போதே கெட்ட வார்த்தை பேசும்போதே பெண்களை வச்சு வீட்டில் இருக்கிற பெண்களை வச்சு எங்கள் அம்மா வச்சு அது கெட்ட வார்த்தை சொல்ல முடியாது நம்மளால் ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை தான் பேசுகிறாங்க பெண்களை பயன்படுத்தி அம்மா வச்சு நம்ம ஒய்ஃபை வச்சு நம்ம குழந்தைய வச்சு ஆனால் பெண்களை தாக்கி என்ன இவங்களுக்குள்ள மனநிலை சிக்கல் இருக்குன்னா நான் இவங்க பார்த்து கொஞ்சம் பரிதாபப்படுறேன் என்னன்னா மாடை வந்து தன்னோடய அம்மா ஆக்கிட்டாங்க பாரத் மாதா தன்னோட அம்மா ஆக்கிட்டாங்க இப்போ ரெண்டு பேர் மேலேயும் இல்லை மாடு மேலேயும் இல்லை பாரத் மாதா மேலேயும் இல்லை யோகி ஆதித்யநாத் வந்து இன்றைக்கி வந்து எந்த மாடுக்கு வந்து எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன் தான் போட போகிறேன் பெண் தான் மாடாக தான் கொண்டு வர போகிறேன்ட்டு இங்கே தமிழ்நாடே ஜல்லிக்கட்டுக்கு எதுக்காக போராடிச்சுன்னா அவர் இனமே அழிக்க போகிறாங்க கார்பரேட் கையில் அந்த மாடை கொடுக்க போகிறாங்க தான் போராடினாங்க அங்கே ஜல்லிக்கட்டையே இல்லை அதனால் அங்கே போராட்டமே வரல ஆனால் தெளிவாக வந்து இது தான் அவங்களோட பிளானு இப்போ அமல்படுத்துகிறாங்க எந்த மாடு பிறந்தாலும் பெண்ணாக தான் பிறக்கணும் ஆண் மாடே பிறக்கக்கூடாது இனிமேட்டு இன்ஜெக்ஷன் தான்ட்டான் எனத்தே அழிக்க போகிறாங்க ஸோ மாடு மேலேயும் இல்லை நாட்டு மேலேயும் பட்டுரில்ல ஆனால் பேசுறதுக்கு மட்டும் கோமாதா கி ஜெய் பாரத் மாதா கிஜ் சொல்கிறாங்க அப்போ உண்மையான இருக்கிற பெண்கள் மேலே இருக்கிற மரியாதை போச்சு உண்மையான இருக்கிற பெண்களை வந்து பெண்களாகவே கண்டுக்கிறதில்ல இன்றைக்கி எப்படி சபரிமலை ஐயப்பனில் வந்து பெண்களை வீழலனாக்கிட்டானோ ஒரு ஒருத்தன் அவன் போராடுறானோ அவனை இந்த பாலியல் ரீதியாக தாக்குறது ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டான் கையில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஐம்பது ஐம்பது அறுபது மல்டிபிள் ரேப் கேஸ் வரைக்கும் என் மேலே அப்படின்னு போட்டிருக்கான் ஒரு ரேப் கேஸ் காட்டணும் ஒரு மொலஸ்டேஷன் கேஸை கேஸ் என் மேலே காட்டணும் நம்ம தெளிவாக இருக்கணா அதில் என் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க ஒரு போலி தலித் ஆக்டிவிஸ்ட் என் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அது கோர்ட்டில் கேஸ் எழுக்க போகிறேன்னா அதில் அவங்க வச்ச குற்றச்சாட்டில் ஒன்று கூட அவங்களால நிரூபிக்க முடியாது ஆனால் அவங்க வச்ச குற்றச்சாட்டோட பல மடங்கு அதிகமாக போயிட்டாங்க இவங்க பல மடங்கு அதிகமாக போய் போயிட்டு இப்போ ரேப்பே பண்ணிட்டேன்ட்டு அதில் வீடியோவில் போட்டிருக்கான் லைட்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேனா போலீஸ் என்ன தூங்கிட்டா இருக்குது பதினஞ்சு கோர்ட் கேஸ் மேலே போட்டு வச்சுருக்கு உண்மையான கேஸ் வந்தால் உட்ரா போகுது மாண்ட் கறி ஏன்னா காட்டு பண்ணி கறி எல்லாம் உல்லாசத்துக்கு கொடுக்குறேங்கிறாரு இங்கே கூட செய்கிற வேலை செய்கிற பெண்கள் எல்லாத்தையும் கொச்சப்படுத்துகிறாங்க ஸோ இது தமிழிசை சவுந்தரராஜனோ வாணித்திரு சீனிவாசன் தான் பார்க்கணும் நாளைக்கு இவங்க வந்து இவங்க மேலே உளுதான் போகிறாங்க எப்படி ஒரு நாள் இவங்க உருவாக்கின இந்த ஃப்ராங்கின்ஸ்டன் மான்ஸ்டர் வாங்க இந்த பிசாசங்களை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் ஒரு நாள் இவங்கள தான் கொத்திரி எடுக்க போகுது அந்த வீடியோவில் சொல்லப்படும் முக்கியமான குற்றச்சாட்டு உங்களிடம் பணிபுரியும் பெண்களை சமூக போராளிகளிடமும் பெரிய ஆட்களுக்கும் அட்ஜஸ்ட் செய்யும்படி சொல்வதாக சொல்லியிருக்காங்களே இல்லை அதில் அப்படி சமூக போராளின்னு சொல்ல அந்த வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா யார் பெரிய ஆளுங்க வராங்களோ யார் பெரிய ஆளுங்க வராங்களோ படக்காரங்க வராங்களோ மூன்றரை லட்ச ரூபா ஒரு நைட்டு அப்படி சொன்னு போட்டிருக்கான் ஸோ ஆப்வியஸ்லி தேங்க் ஃபுல்லி நிறைய பொய்யே சேர்த்தி சேர்த்தி மக்கள் கொஞ்சம் நம்பலை அவன் ஏதோ ஒரு பொய்யே இப்போ அவங்களோட டாக்ஸி சிம்பிளாக இருக்குங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணார் பக்தா அப்படி தான் கேட்டேங்க இப்போ இவ்வளோ போய் பேசுறீங்கன்ட்டு அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான் நாங்கள் பத்து தாட்டி ஒரு பொய்யை சொன்னோன்னா அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் நிஜமாக இருக்குன்னு மக்கள் நம்புவாங்க அதே மாதிரி நாங்கள் எங்கே பற்றி நிறையா போய் பேசிகிட்டே இருப்போம் அதில் நம்பி தான் ஓட்டு போடுறான் அதே மாதிரி ரிவர்ஸில் உங்கள் மேலே போய் பேசிகிட்டே இருந்தோன்னா எதோ ஒரு குற்றச்சாட்டு சரியாக இருக்காதுன்ட்டு அப்படி நம்பிக்கை வந்துடும் பட் என்னென்னா மக்கள் தெளிவாக பார்க்கணும் மக்களுக்கு நல்லா புரிதல் வரணும் பை சான்ஸ் அதில் உண்மையான புகார் எதுவும் இருந்ததுன்னா நான் மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியாது நான் நேர்மையாக என்னோட வேலை இருக்கேன் நேர்மையாக செஞ்சுட்டு இருப்பேன் ஏன்னா மக்களோட அன்பு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நித்யானந்தா சம்பந்தமாக நீங்கள் ஹெச் ராஜாவிடம் ஃபோனில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் பேசாமல் இருந்தாரே அது பற்றி என்ன சொல்கிறீங்க அவர் பதில் எப்படிங்க சொல்லுவார் அவர் குற்றவாளி அவர் உடனே டைவெர்ட் பண்ண பார்க்கறாரு அவரு குற்றவாளினா ஓப்பனாக தெரியும் அவர் ஹைகோர்ட்ல ஹைகோர்ட் அவதூறாக பேசினது கூட அவர் வந்து அது எடிட்டிங்னாரு அவர் ஒப்பன பப்ளிக்ல பண்ண ஒத்துக்க மாட்டேங்கிறான் இதுவும் பப்ளிக்கில் தான் நித்யானந்தா சாமி கூட உட்கார்ந்துருந்தா அப்படி நம்ம கேட்டது என்ன எப்படி உட்காரலாம் ஏன் அந்த ஆள் கிட்ட உட்கார கூடாது ஏன்னா நீ நேஷனல் செக்ரட்டரியா இருக்க எதுக்கு ஆள்ற கட்சிக்கு ஏன் ஆள் கட்சிக்கு ஏன்னா கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு ஜட்ஜி இன்ஃப்ளன்ஸ் ஆவார் யார் விட்னஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோ சாரி யார் கம்ப்ளைண்ட்டோ யார் விட்னஸோ அவங்களாம் இன்ஃப்ளன்ஸ் ஆவாங்க ஐயோ இவ்வளோ பெரிய கட்சிக்காரே வந்து உட்கார்றாரு கூட நம்ம எந்த மூலைக்கு நம்மளுக்கு எப்படி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு கேஸ் வீக் ஆகும் சிம்பிளான கேள்வி கேட்கற ஒரு ரேபக்யூசூட கேஸ் நடத்திட்டு இருக்கும்போது போது சுப்ரீம் கோர்ட் சொல்லி கேஸ் நடக்குது இவர் தான் கோர்ட் ஆச்சு மயிராச்சு சொன்னால்தானே இவர் எப்படி இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாரு கோர்ட்டுக்கு எப்படி மரியாதை கொடுப்பாரு பணம் அதை பத்தி என்ன சொல்றீங்க ஒருத்த வந்து எனக்கு ஃபோன் பண்ணான் அண்ணா எங்களுக்கு வந்து போத்தீஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம மேலே ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு நம்ம மரத்தை வெட்டுறதுக்கு அந்த கெட்ட பேரை நம்ம பரிதாபமாக ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடலாம் அப்போ நீங்கள் கேட்டுட்டே இருங்க ஏன் போத்தீஸ் கிட்டே பணம் வாங்கினா பணம் வாங்கினன்ட்டு சி போத்தீஸ் வந்து ஒரு பெரிய நிறுவனம் அவன் கோடி கணக்கில் புரட்டி ஆள் ஒரு நாளைக்கு பொலிட்டீஷியன்லேருந்து டிஜிபிலேருந்து போலீஸ்லேருந்து எல்லாம் காண்டாக்ட் அவங்ககிட்ட இருக்கு அவனை மிரட்டுறதுக்கு நம்ம ஆள் இல்லை ஒன்று ஆனால் மரத்தை வெட்டிட்டான் அதனால் நான் மிரட்டுவேன் நான் உறுதியாக மிரட்டுவேன் யார் யார் மரத்தை வெட்டுறாங்களோ யார் யார் இன்னும் இயற்கை வளங்களை கெடுக்கிறாங்களோ நான் உறுதியாக மிரட்ட போகிறேன் அந்த உரிமை எனக்கு என்னோடய கான்ஸ்டிடியூஷனே கொடுக்கல என்னோட சட் சட்ட அமைப்பே எனக்கு அது கொடுக்குது அஸ் நாட்டில் குடிமகனால நான் கேள்வி கேட்பேன் இப்போ அந்த கேள்வி கேட்கக்குள்ளே ஒருத்தன் வந்து மன்னிப்பு கேட்குறான் நான் இந்த குடிமகன் வந்து ரெண்டு ஏரி தத்தெடுத்திருக்கேன் ரெண்டு குளத்தை தத்தெடுத்திருக்கேன் மக்கள் பணத்தை வாங்கி தான் நம்ம அந்த குளத்தை ஏரியில் சரி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் கூட நடந்துகிட்டு இருக்கு பாடிங்க எங்களுது அப்போது போத்தீஸ் கிட்ட வந்து அங்கே மரத்த நாடுன்னு சொல்கிறேன் அப்போ அதுக்கு ஒரு செக் அவர் கொடுக்குறாரு இது ரொம்ப தெளிவாக ஆரம்பத்துலேருந்து வலித்தளங்களில் ஃபேஸ்புக்கில் நான் தான் போட்டுகிட்டே வரேன் செவன் லேக்ஸ் செக் கொடுத்த உடனே என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு இல்லை பியூஷி இது சரி வரல கட்ட பஞ்சாயத்து பண்ண மாதிரி இருக்குது உனக்கு அப்படி தோணுதாடானுட்டு உடனே செக் கேன்சல் பண்ணுறேன் அதுவும் நான் தான் போடுறேன் செக் கேன்சல் பண்ணதும் நான் தான் வழித்தளங்களில் போடுறேன் இது போட்ட உடனே போத்தீஸ் போராளிகள் அப்படி எந்திரிச்சு கொந்தளிச்சு வந்துட்டாங்க உங்களுக்கு ஒரு பணக்காரனை நான் பனிஷ் பண்ணுறது என்ன கஷ்டம் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு பணக்காரன் தப்பு செஞ்சுருக்கான் அவன் பனிஷ் பண்ண தண்டிக்கப்பட வேண்டிய அவன் என்னோடய தண்டிக்கை தண்டனை கொடுக்கறதுக்கு யார் பெரியாலாக இருப்பா லட்சக்கணக்கான மரம் நட்டுருக்கேன் பல ஏரிகள் சரி பண்ணியிருக்கேன் அப்போ மரத்துக்காக நான் தான் பிரதிநிதியாக பேச முடியும் அரசாங்கமாக பேசும் அரசாங்கம் மரத்தை வெட்டுற அரசாங்கம் காடை அழிக்கிற அரசாங்கம் இதாக பேசும் நான் பேசியிருக்கேன் அவன் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டான் மரம் நட சொல்கிறேன் பத்தாயிரம் மரம் நட்டு கொடுங்கிறேன் அவனால் நட முடியாதுங்கிறான் எனக்கு செலவு அதிகமாகிடும் நீங்களே நட்டுக்கோங்கிறான் என்னோடய ஏரி நான் தான் நடணும் நட்டுட்டு போகிறோம் போத்தீஸ் வந்து இது வச்சு தன்னவே பயங்கரம் பரிதாபமாக காட்டுறான் அவன் கடைக்கு முன்னாடி ஒரு ஆறு மரம் நட்டுட்டு வந்தேன் அதில் இப்போ ஒரு மரம் தான் நிற்கிது அல்லாதையும் சாவடிச்சு விட்டாங்க அது எல்லாம் கேட்கல இப்போ போத்தீஸில் ஒருத்தன் ஒரு ஃபோன் கால் பண்ணியிருப்பான் நான் போத்தீஸ்க்கு ஏன்டா மரத்தை நடத்துக்கு வக்கில்ல அவனுக்கு மரத்தை வெட்டினி அந்த ம நட்டை மரத்தை காப்பாற்றுறதுக்கு முடியல ஒருத்தனால கேட்கலை இவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக கிடச்சிருச்சு மீதி ஏழு லட்சம் இல்லை நான் எழுபது லட்சம் வாங்குவேன் அதுவும் சொல்லிடுறேன் இதோட நிற்க போகிறதில்லை அதிகமாக தண்டிப்பேன் அடுத்த தாட்டி மாட்டிக்காதிங்க நீங்கள்கிட்ட இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் மூலம் உங்களைப் போன்ற சமூக போராளிகளை போராட்ட களத்தில் இருந்து தள்ளி வைக்க முடியும்னு அவர்கள் நினைப்பது சரின்னு நினைக்கிறீங்களா குற்றச்சாட்டை மேலே புதுசு இல்லைங்க நான் என்னைக்கு கார்பரேட்ஸ் எதிர்த்து போராடினோ அன்னைக்கிலேருந்தே மேலே குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்குது ஃபாரின் ஃபண்டு வாங்குகிறேன் நாக்ஸ் லைட்டு பாலியல் ரீதியாக நான் தொல்லை பண்ணுறேன் ஆன்டி நேஷ்னலு டெரரிஸ்ட்டு நாக்ஸ் லைட்டு இன்னும் என்னென்ன இருக்குது நிறையா இருக்கு இன்னும் ஆ நான் வந்து மூங்கில் திருடுறேன் சென்னை ஃப்ளட்டப்போ நிவாரணம் அப்போ நான் திருடி பணத்தை சி ஏ நான் வந்து எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா நல்லா குடும்பத்தில் தான் அவர் ரிச்சாக தான் இருக்காங்க என் ஃபேமிலியில் சுற்றி எல்லாமே நல்லா ரிச்சாக வசதி வாய்ப்புள்ள தான் இருக்காங்க இருக்கிறதே ஏழை நான் தான் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் அது நான் ஆக்சுவலி பெருமைப்பட்டுக்கிறேன் நான் ரொம்ப பெருமையைப்படுறேன் அதுக்கு சும்மா ஒரு இதுக்காக சொல்லலை நான் ஏன்னா அல்லாதோட பவர்ஃபுல் நான் தான் இன்றைக்கி ஏனால் மக்களோட அன்பை வச்சுப்பட்டு ஏகப்பட்ட வேலை செய்ய முடியுது அந்த வேலை கண்டிப்பாக நிப்பாட்டணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஏகப்பட்ட ஃபோர்ஸ் வேலை தான் ஆகணும் அவன் செஞ்சு தான் ஆகணும் அவன் செய்யாமல் என்ன உண்மையான குற்றச்சாட்டு போட முடிஞ்சால் எதுக்கு பதினஞ்சு கேஸ் என் மேலே ஃபால்ஸ் கேஸ் போடுது அரசாங்கம் எல்லாமே ஃபால்ஸ் கேஸ் எடுத்து பார்க்க சொல்லுங்கள் உங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்குது உங்ககிட்ட ஐடி இன்கம் டேக்ஸ் இருக்குது இடி இருக்குது ஒரு ரேடு போட சொல்லுங்களே பார்க்கலாம் என்னத்தை கடிச்சிட போகுது அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோடிக்கு வீடு வாங்கியிருக்குங்கிற ஒருத்தன் கோயம்புத்தூரில் பொண்ணு பத்து லட்சத்துக்கு அமெரிக்கா ப படிக்கிதான் என் பசங்களை யார் படிக்க வைக்கிறாங்க எல்லாத்துக்கும் தெரியும் க்ளோஸ் சர்க்கிளில் என் குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப சிம்பிளான விஷயோங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் இவங்க அவதூறு போட்டுகிட்டே இருப்பாங்க நான் டபுள் மடங்கு வேலை செஞ்சுகிட்டே இருப்பேன் மக்கள் பார்க்க போகிறாங்க மக்கள் நிர்ணயம் பண்ண போகிறாங்க என்னோடய முழு வேலை மக்களோட சப்போர்ட்னால தான் போயிட்டுருக்கு ரீதியாகவும் சரி நான் ஏரிகள் குளங்களுக்கு இன்னும் ரெண்டு லட்சம் மூணு மூணு கோடி சாரி ரெண்டரை கோடியிலேருந்து மூணு கோடி செலவு பண்ணிட்டேன் இது வரைக்கும் என்னோட ஏரிகள் மேலே குளங்கள் மேலே இப்போ கஜா புயலுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்போம் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு பொருள் அமைச்சிருக்கோம் சென்னை ஃப்ளட்ஸுக்கு இருபத்தஞ்சு கண்டெய்னர் கண்டெய்னரோடு அமிச்சோம் சென்னை ஃப்ளட்ஸ்க்கு காந்தி ஸ்டேடியமே ஆக்குபேட் பண்ணி கேரளா ஃப்ளட்ஸ்க்கும் அப்படியே பண்ணோம் காஷ்மீர் அதுக்கு அதுக்கு முன்னாடி நடந்த காஷ்மீர் ஃப்ளட்டுக்கும் பண்ணும் ஸோ தொடர்ந்து வேலை செஞ்சுட்ருப்போம் ஏரி குளங்களை மீட்டு எடுக்க போகிறோம் மக்களுக்கு உதவி செய்ய போகிறோம் பிரச்சனைகள் கையில் எடுக்க போகிறோம் போராட்டத்தை கையோட போகிறதில்ல நீ எவ்வளோ வேணால் போட்டுக்கோ முடிஞ்ச அளவுக்கு பாரு யானையோட குடியிருப்பு அது யானை குடியிருப்பு பகுதியில் இருந்துச்சு இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறது அநியாயத்துக்கு ஒரு சிவராத்திரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அங்கே போகிறதுக்கு இடமே இல்லாது வெள்ளிங்கிரி மலைகள் வந்து என்ன சொல்லுதுன்னா தன்னோட அமைப்பு மூலியமா என்ன சொல்லுதுன்னா மனிதர்கள் நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்குங்குது மலைகள் அமைப்பே அப்படிதான் இவர் எல்லாத்தையும் அங்கே போய் குமிச்சு வச்சு அங்கே பேண்ட் அடிச்சு அங்கே லைட்டை போட்டு